ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநிற்று நாமத்தினாலே உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இணையதளத்தின் வாயிலாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையின் கரம் மீண்டும் ஆய் இந்த இணையதளத்தின் வழியாக ஆராதிக்கும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வித்து தரும்படியாக இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்று கூடுமே ஆராதிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பினும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வாரந்தோறும் உம்மை ஆராதித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்களிலும் கேட்கிற வார்த்தைகளிலும் ஏறெடுக்கிற ஜெபத்தையும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து அந்தந்த காரியங்களை ஈடுபட கத்த தயவு புரிந்தருள்வீராக. அடியனை மறைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவினுள் ஆஜபிக்கிறோம் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 10வது பாமாலையை நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கிறிஸ்து சபை பாமாலையன் 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடி யாரெல்லோரும் போற்றிடு யாவையும் யானேமாய் ஆளும் பீரானை, ஆற்றலாய் காப்பரேதம் சேட்டை மறைவில் நம்மை ஈந்திடுவா. ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள் ஈவாற்றீடு காத்துனை ஆசீர்வதிக்கும் பீரானை, தேற்றியேதயவார் நீரப்பு வாவும் வானாலை, பேரன்பரா பராபரந்தயவை சிந்தேபார் போதும். போற்றிடு ஆன்மமே என் ஊழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தாவே
திரை ஜீவ ராசிகள் யாவும் சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே ஒரு விசையாய் உயித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை அது சத்தியமானது. அந்த சத்தியமான வார்த்தைகள் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் ஐயா, நான் யார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், என்னை விட நீர் நன்றாய் உணர்ந்திருக்கிறீர். வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் சுருக்கமாக தியானித்து நம்மை நம்மை உயித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பாவிதான் ஆனாலும் ஆசற்ற இரத்தம் சிந்தினீர் என்ற பாடல் வழியாக ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். கண்களை மூடுவோமா? ஜெப நிலையில இருந்து நம்மை ஒரு விசையாய் உயித்து ஆராய்ந்து பார்ப்போமா? நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசே ரத்தம் சிந்தினே வாயேன்று என்னை ஆலைத்தீயன் நீபரே செல்வம் ஆலிபீ
உங்களால் விட முடியாத எப்பேற்பட்ட தீயதான குணங்கள் இருந்தாலும் சரி, இந்த பாடலை உணர்ந்து பாடிய அன்பு தேவ பிள்ளையே, ஒரு விசையாய் ஒரு விசையாய் இருகரம் நீட்டி அழைக்கின்ற இயேசுவண்டை நீ வா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய மகா பரிதான இரக்கத்தை பெறுவான். ஒருவேளை யாருக்கும் தெரியாத ஒரு சில பாவங்களை செய்து இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு துக்கித்துக் கொண்டிருக்கிறாயோ, அல்லது நீ செய்கிற பாவத்தை சுட்டி காண்பித்து ஊரார் உங்களை பழித்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, உன்னை மன்னிக்கிற, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற, உன் மீது அன்பாயிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உன்னை இன்றைக்கு அழைக்கிறார். அவருடைய சமூகத்திலே வருவாயா? பேதுரு உணர்ந்து சொன்னாரே, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்று சொன்னாரே. இன்றைக்கு நம் தன்னிலையை உணர்ந்து உயித்து ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சந்நிதியிலே வந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன்தான் சுவாமி, ஆனால் நீர் சொன்னீரே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி என்னையும் நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி நான் வந்திருக்கிறேன். இளைய குமாரனை கண்டவுடனே எப்படி நீர் வந்து ஏற்றுக்கொண்டீரோ அதுபோல என்னையும் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறேன். என்னை ஒரு விசையாய் மன்னியும் என்று சொல்வீர்களா? ஆண்டவன் நிச்சயமாய் மன்னிப்பார். நான் பாவி நான் ஆனாலும் நீ மாச ரத்தம் சிந்தினே வாயேன்று என்னை ஆலைத்தீயன் நீ அன்பின் பரலோக பிதாவே, நம்பிக்கையோடு கூட உங்களுடைய சன்னிதியில் வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி விசுவாசிக்கின்றோம். உம்மோடு கூட ஐக்கியப்படுவதற்கு, உம்மோடு கூட உறவாடுவதற்கு, உம்முடைய ஆளுகையின் கீழ் இருப்பதற்கு பாவம் என்கிற சுவர் தடையாயிருந்ததை உணர்ந்து விட்டேன். பாவத்தின் மீதான ஒரு வெறுப்பை தாரும், தொடர்ந்து பரிசுத்தமான ஜீவத்துக்கு வாழ்வதற்குண்டான திட்ட பலனை எனக்கு தாரும். உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தென்னிந்திய திருச்சபையின் வழியாக இந்த வாரத்திலே தியானிக்க முடியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான செய்தியின் கருப்பொருள், திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம், ஆங்கிலத்திலே செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட் என்று சொல்லக்கூடிய தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் ஒன்பதாம் ஞாயிறாக இந்த ஞாயிறு அனுசரிக்கப்படுகிறது. அன்பிற்குரிய திருச்சபை மக்களே, திருமணம் என்பது உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. உண்மையாகவே திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த செய்தி ஒரு பிரயோஜனமாயிருக்கும், திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கும் இந்த செய்தி அதிக பிரயோஜனமாயிருக்கும். திருமறையின் அடிப்படையிலே இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது திருமணம் செய்து கொண்டவர்கள் திருமறை காட்டுகிற வழியில்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதையும், திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்கள் இந்த விதமான
திருமறையின் வெளிச்சத்திலே நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு ஏதுவாயிருக்கும். ஜபத்தோடு கூட கேளுங்கள், ஆண்டவருடைய வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஓட்டத்தினுடைய ஒரு பகுதி திருமணத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனேயே நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, சரி நல்ல வேலையிலையும் நம்முடைய பையன் அமர்ந்தாயிற்று, அல்லது நம்முடைய பிள்ளையும் அமர்ந்தாயிற்று, இனி என்ன அவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான் நம்முடைய கடமை முடிஞ்சிடும் சொல்லி பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு வயதுகள் வரும் பொழுது அதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். இன்னும் ஒரு சில வீடுகளில் சொல்லுவாங்க, இவனுக்கு திருமணத்தை பண்ணி வச்சாதான் இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் அடங்குவான், இப்படி நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் திருமணம் என்று சொல்லப்படுவது ஏதோ தரிகிட்டு போன ஒரு மனிதனை சீர்படுத்துவதற்கு ஒன்றான ஒரு நிகழ்வு என்று சொல்லி திருமறை சொல்லவில்லை. அதே போல ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே அவன் நன்றாக படித்து நல்ல ஒரு வேலையில் வந்து அமர்ந்தவுடனே நல்ல ஒரு சம்பாத்தியத்தை அவன் காணக்கூடிய பட்சத்திலே இனி என்ன அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தையின் வெளிப்பாடாகவும் திருமணத்தை குறித்து திருமறை சொல்லவில்லை. திருமறை எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. முதல் முதல்ல இந்த திருமணங்கிறது யாரால் ஏற்படுத்தப்பட்டதா, கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. இரு உயிர்களை அன்பின் கயிற்றினால் பிணைப்பதுதான் திருமணம் என்று சொல்லுகிறார்கள். இரு உயிர்களை அன்பின் கயிற்றினால் பிணைப்பதே திருமணம். அப்படின்னு என்ன அர்த்தம், வெவ்வேறு இடங்களிலே இருக்கிறவர்கள், வெவ்வேறு விதமான சூழல்களிலே வளர்ந்தவர்கள், கணவன் மனைவி என்கிற அந்த பந்தத்தோடு கூட என்ன பண்றாங்க, இணைகிறார்கள். அப்படி இணைகிற ஒரு காரியம் தான் என்னவா, திருமணம். விலங்குகள் பறவைகள் இவைகளெல்லாம் பார்க்கலாம், இவை எப்படி இருக்கு, கூட்டம் கூட்டமா என்ன பண்ணுது, வாழ்கிறது. ஆனால் மனிதர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரடீஸ் அழகாக ஒரு தன்பாணியில ஒரு தத்துவத்தை சொல்றார், என்ன தெரியுங்களா, நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். யார் வாலிபர்களை கன்னிகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் செய்த பிற்பாடு மனைவியினிடம் நீங்கள் அன்பாக இருந்தால் நீங்கள் ஒரு கவிஞன், இல்லை நீங்கள் அன்பாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தான் தத்துவ ஞானி என்று சொல்லி வேடிக்கையாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, திருமணம் என்று சொல்லும் பொழுதே தமிழகத்தில் ஒரு பழமொழி தான் சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. இவை இரண்டுமே கரம் பிடித்து கொடுக்கக்கூடிய தன் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பதற்றம் மாத்திரமல்ல, அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மான பிரச்சனையாக கூட பார்க்கப்படுகிறது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில். ஆனால் இந்த நாளில் திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிற தலைப்பின் கீழாக மூன்று காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, இறைவனால் ஏற்படுத்த பெற்ற ஒரு பந்தம். இரண்டாவது, இருமனம் இணைவதால் ஏற்படும் ஒரு பந்தம். மூன்றாவது, இறுதி வரை பிரியாதிருக்க வேண்டிய பந்தம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபைகளில் எத்தனை பேர் இந்த திருமண ஆராதனையை பார்த்திருக்கிறீர்களோ, எத்தனை பேர் அதில் பங்கெடுத்திருக்கிறீர்களோ, அதில் ஒன்றை நீங்கள் நன்றாக பார்க்கலாம், ஆண்டவரை அறியாதவர்கள் அந்த திருமண நிகழ்வுகளை பங்கேற்றால் கூட அவ்வளவு எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அந்த திருமண ஆராதனை நடைபெறும். மூன்று காரியத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த திருமணம் என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம். ஏற்கனவே நான் சொன்னது போல மத்தேயு 19 அதிகாரத்தை நீங்கள் உங்களுடைய வேதத்தை திறந்து திருப்பி வைத்துக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
அதிலே நான்காவது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, சாரி, பரிசேயர்கள் இயேசுவை சோதித்து பார்ப்பது நிமித்தமாய், அந்த பரிசேயர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக சொன்னார், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாராம். ஆதியிலே என்று சொல்லப்படும் பொழுது உடனடியாக நமக்கு நினைவிற்கு வருவது எது? ஆதியாகமம் 2:18 வசனத்தை இதற்கு நான் ஒப்புமையாக வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஏற்ற துணையை அவனுக்கு என்ன பண்ணுவேன்? நான் உண்டாக்குவேன். இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம், அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த அதே சமயத்தில் ஆதியாகமம் 2:18 வசனத்தில் ஒரு அழகான ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். மனைவியை ஆண்டவர் எப்படி சொல்றாரு? துணை என்று சொல்லி சொல்லுகிறார். ஏதாவது ஒரு துணை அல்ல, ஏற்ற துணையை என்ன பண்ணுவேன்? நான் உண்டாக்குவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு திருமணத்திற்கென்று காத்திருக்கிறவர்களுடைய பட்டியல் ஒரு சில போதுகிற இடத்திலோ அல்லது ஒரு சில மேட்ரிமனிலேயோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு மகனுக்கு ஏற்ற துணையாக அதை பார்க்கிறோமா, அல்லது இவனுடைய பின்னணி என்ன, அவளுடைய பின்னணி என்ன, இவை இரண்டும் இணைந்தால் நன்றாக இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோமா? இன்றைக்கு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம் போலதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி என்கிற இணைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஆதியாகமம் 24:50 வசனத்திலே பார்க்கும் பொழுது எல்லா திருமண ஆராதனையிலும் இந்த பகுதி என்ன பண்ணுவாங்க? பிரசங்கிப்பார்கள். ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமணம், அந்த திருமணத்திற்கு முந்தின நிகழ்வுகளை குறித்து சுவாரஸ்யமாக போதக பிதாக்கள் பிரசங்கிப்பார்கள். அதிலே 50 வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. யார் சொல்லுகிறாருங்க? ரெபேக்காளுடைய சகோதரர்கள் சொல்றாங்க. திருமண பத்திரிகையில் நீங்க பார்த்துருக்கலாமே, அந்த பத்திரிகையின் மேல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குமே. நிறைய பத்திரிகையில் இன்னைக்கு அந்த வசனம் பார்க்கலாம். அது இந்த பகுதியில இருந்து எடுத்திருப்பாங்க. பாருங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த சம்பவம் அநேகருக்கு தெரிந்தவைதான். இவர்கள் எப்படி அந்த பெண்ணை தேடி போனார்கள்? அப்படி தேடுகிற பட்சத்தில் அவர்களுடைய மனநிலையை அறிந்த ஒரு சூழல் மத்தியில்தான் இந்த ரெபேக்காளின் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த காரியம் நம்மால் இல்லை, கர்த்தரால் வந்தது. என்னுடைய சகோதரிக்கு ஏற்ற ஒரு துணையாக இது நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன வார்த்தை தான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஏற்ற துணையாக தான் ஒவ்வொருவரும் இணைக்கப்படுகிறார்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 2:21-22 வாசிக்கின்றேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இந்த பகுதியில் சுவாரஸ்யமான ஒரு ரகசியம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு எதை கொண்டு வந்தாருங்க? அயர்ந்த ஒரு நித்திரை. எதற்காக அயர்ந்த நித்திரை இவர் கொண்டு வந்தார்? அந்த அயர்ந்த நித்திரையா இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதிலிருந்த யார் உண்டாக்கினாரா?
ஏவாளை. அப்ப இதிலிருந்து நான் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஆதாமை தன் சாயலாக உருவாக்கினார். உருவாக்கின பிற்பாடு உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி என்ன பண்ணல, அவர் டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு அவசரகதியாக எதையும் செய்யல. ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நெத்திரையை வர பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதனுடைய மறைபொருள் என்ன தெரியுமா? திருமண காரியத்தில் எதையும் நாம் துரிதமாக செய்யக்கூடாது. திருமண காரியத்தில் எப்போதும் ஒரு அவசரகதியாக எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது. சற்று நிதானமாக, சற்று நன்றாக யோசித்து, ஏனென்றால் இரண்டு மனம் இணைவதுதான் திருமணம். இந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வருகின்ற வரைக்கும் ஆண்டவர் பொறுத்திருந்து அந்த அயர்ந்த நித்திரையிலே அவனுடைய விழா எலும்பை எடுக்கக்கூடிய அளவிற்கு என்னாச்சங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நேரம் அங்கே இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு திருமணம் என்பது ஏதோ இந்த வரனை விட்டுட்டா கிடைக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மிக மிக அவசரகதியாக அந்த திருமணத்தை செய்கிறார்கள். இன்றைக்கு நம் முன்பதாக ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருமணம், நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டது. நிச்சயமாகவே சொர்க்கத்தில் தான் அவன் நிச்சயிக்கப்படுகிறதா அல்லது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா? கிறிஸ்துவ திருமணத்திலும் கூட இன்றைக்கு வரதட்சணை, அந்த வரதட்சணை நிமித்தமாக எல்லாம் பேசி முடித்த பிற்பாடு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒத்து வராத காரியத்தை நிமித்தமாக தடைபெற்று நிற்கக்கூடிய திருமணங்கள் எத்தனை எத்தனையோ. ஆகவே இந்த காலை வேளையில் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம் போல நம்முடைய திருமணத்தின் பந்தமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரியப்படுகிறார். இரண்டாவதாக, இருமனம் இணைவதால் ஏற்படும் பந்தம். மத்தேயு 19 அதிகாரம் 6 வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். கணவன் மனைவியை திருமறை எப்படி சொல்லுகிறது? அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருவர் அல்ல, கணவன் மனைவி என்பது இருவர் அல்ல, அவர்கள் ஒரே மாம்சம். நீங்க இதற்கு முந்தின பகுதியில் நான் கொஞ்சம் சொன்ன ஒரு சம்பவத்தை நீங்க கூர்ந்து கவனித்திருப்பேன், உங்களுக்கு தெரியும். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை என்ன பண்ணாராம், அவர் கொடுத்தார். அந்த அயர்ந்த நித்திரையின் போது என்ன பண்ணாரு, அந்த விழா எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கினார். எலும்பு என்பது மனிதருக்கு எதை கொடுக்குது, ஒரு வடிவத்தை கொடுக்கு இல்லைங்களா. சதை என்பது அழகை கொடுக்கிறது. அப்படியானால் ஆதாமுக்கு ஏற்ற துணையான ஒரு வடிவமான ஒரு பெண் எங்கிருந்து ஆண்டவர் எடுக்கிறாரு, இந்த விழா எலும்புல இருந்து. இந்த விழா எலும்பு என்பது மனிதனுடைய சரீரத்தில் ஒரு எலும்பின் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த விழா எலும்பிலிருந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கினார். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாடிக்கேத்த மூடிமாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மனுஷன் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே என்ன பண்ணுவா, இந்த பெண்ணை தலையாட்டுவா. இல்லை இந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அதற்கு அப்படியே அவரும் ஆமோச்சு தான் பேசுவார். நல்லது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இருமனம் இணைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த இருமனமும் இணைந்திருக்கிறதா? மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10:8 வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கின்ற கேளுங்கள். மார்க் 10:8 வசனம், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். மார்க்னு தெளிவா சொல்றாரு, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம், அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இந்த சிந்தை காணப்படுகிறதா, நானும் என் மனைவியும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தையோடு கூட தான் நாம் நம்முடைய மனைவியை நேசிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆணாதிக்கம் இருக்கும். நான் சொல்றதை கேள்,
இன்ன ஒரு சில வீடுகளில் போனீங்கன்னா மனைவியினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். அம்மா சொன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பமும் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இரு மனமும் எப்படியா சமம், இரு மனமும் ஒத்து போயிருக்க வேண்டும், இரு மனமும் இணைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த இரு மனங்கள் இணைகிறதா, அல்லது ஆஸ்தியோடு ஆஸ்தி இணைகிறதா, அல்லது பணத்தோடு பணம் இணைகிறதா? நல்ல ஒரு பண்புள்ள கிறிஸ்தவந்தையான் சொல்லி வறுமையின் கோட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நற்குணசாலியான ஒரு பெண்ணை இன்னைக்கு திருமணம் செய்கிறாங்களா? ஐயா, அப்படி திருமணம் செய்தா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த குடும்பம் எங்கிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இல்லை, நாம் அப்படி பார்க்கறது இல்லையே. நம்முடைய குடும்பத்தினுடைய தராதரம் என்ன, நம்முடைய குடும்பத்தினுடைய பின்னணி என்ன, நம்முடைய குடும்பத்தினுடைய சொத்து என்ன, இதற்கு தகுந்த ஆர்ப்போல என்ன பண்ணோம், நான் பெண்ணை பார்க்க வேண்டும், என் வீட்டிற்கு வரக்கூடிய மருமகள் அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் வளர்ந்திருக்கணும், என்னுடைய மருமகள் இந்த வீட்டிற்கு வரும் பொழுது எங்களுடைய வீடு ஆண்டவரால் இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க தேடுறமாயா? செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, நான் கேட்கின்ற கேள்விக்கு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பதில் சொல்லுங்க பார்ப்போம். இப்படிதான் இங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் இருக்கணும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? என் வீட்டிற்கு வரக்கூடிய மருமகள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், என் வீட்டிற்குள் வரக்கூடிய மருமகள் எப்பொழுதும் ஆண்டவரை பற்றிய சிந்தையுள்ளவர்களா இருக்கணும், புத்தியிலும் ஸ்ரீயாக இருந்து வீட்டை கட்டணும், இப்படிலாம் யோசிக்கிறோமா? அப்படி யோசித்திருந்தால் கிறிஸ்துவின் சந்ததி எழும்பிக் கொண்டே இருக்குமே. ஆஸ்தியோடு கூட ஆஸ்தி இணைகிறது, பணத்தோடு கூட பணம் இணைகிறது. இவன் டாக்டரேட் முடிச்சிருக்கான், என்னுடைய எனக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி இருக்கணும், ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்கணும், எங்களுக்கு இத்தனை ஏக்கர் சொத்து இருக்கு, ஆகவே அவளுக்கும் அவளை சொத்து இருக்கணும், அப்பதான் ஈக்குவலா இருக்கும். ஆண்டவர் இதையெல்லாம் வைத்து இருமணம் இணைவது என்று சொல்ல சொல்லவில்லையா? நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள், ஆதாமுக்கென்று ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன், ஏதோ துணை இல்லை, ஏற்ற துணை. மனைவிமார்களே, உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் ஏற்ற துணையா இருக்கிறீர்களா? நீங்கள் வாழ்ந்த விதம், அல்லது வீட்டிலே உங்களுடைய அந்த பின்னணி, நீங்கள் மீண்டும் இன்னொரு வீட்டிற்குள் வரும் பொழுது அந்த வீட்டிற்கு தகுந்தாற் போல் உங்களை மாற்றிக்கொள்கிறீர்களா? இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்துவ திருமணங்கள் மிக ஆடம்பரமாக செய்யப்படுகிறது, ஆனால் சொற்ப நாட்களிலே அவர்கள் ஒரே இல்லத்தில் இருந்தாலும் அந்த இருமணமும் பல கிலோமீட்டர் மைல்களுக்கு அப்பால் பயணித்து தனித்தனியே சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எத்தனையோ விதமான இளம் தம்பதியினர்கள் ஏதோ ஒரு சிறு சிறு பிரச்சனை நிமித்தமாய், விட்டு கொடுத்து போகாத நிமித்தமாய், சகித்து போகாத நிமித்தமாய் பிரிந்து இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமே. பெற்றோர்களுடைய அந்த உள்ளம் பாரத்தோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறதே. அப்படியானால் என்ன அர்த்தம், இரு மனமும் ஆண்டவரால் நாங்கள இணைக்கப்படவில்லை. ஆதியாகம புஸ்தகம் 24வது அத்தியாயம் 67வது வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆதியாகமம் 24:67, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தாள். ஈசாக்கு யாரை இழந்து போயிட்டான், தன் தாயாகிய சாராளை இழந்து போயிட்டான். என்னுடைய அம்மா இருந்திருந்தால் எனக்கு என்ன ஆறுதல் கிடைத்திருக்குமோ, இப்பொழுது நான் கரம் பிடித்திருக்கக்கூடிய இந்த ரெபேக்கால் மூலியமாய் என் மனோதுக்கம் அனைத்தும் நீங்கி நான் ஆறுதலாய் இருக்கிறேன் என்கிற சொல்லக்கூடிய அந்த சம்பவம் திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான மருமக்கள் மார்களே, நீங்கள் வாழ்க்கைப்பட்டு போன இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு ஸ்திரீயாக நீங்கள் இருக்கிறீர்களோ, அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களுடைய கற்பத்தின் கனியை
உங்களுடைய சந்ததியை இந்த காலை வழியில் ஆசீர்வதிப்பார். இருமனம் இணைவதால் ஏற்படக்கூடிய பந்தம், எப்படி ஈசாக்கு துக்கம் நீங்கி ஆறுதலை கொடுத்ததோ அதே போல உங்கள் மூலியமாய் உங்களுடைய கணவனுடைய துக்கம் நீங்கும், அல்லது உங்களுடைய கணவன் மூலியமாய் உங்களுடைய துக்கம் நீங்கும். கிறிஸ்துவை அறிந்த குடும்பம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வுக்குள் அனுதினமும் பயணிக்கக்கூடிய, தெரியுங்களா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த இருமனமும் இணைந்து யாரை பார்க்கும்? பிதாவாகிய தேவனை பார்க்க. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வது? யோசுவாதி தான் செய்தார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நோவாதி தான் செய்தார், நோவாவினுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தது காரணம் என்ன? அந்த குடும்பம் தேவனை நோக்கி பார்த்தது. இன்றைக்கு எத்தனை கணவன் மனைவிமார்கள் கரம் கோர்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்! இருவருமாய் இணைந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே எத்தனை பேர், எத்தனை மணி நேரம் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? இறுதியாக ஒரு காரியத்தை நாம் தியானித்து முடிப்போம். அதே மத்தேயு 19:6 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது பார்த்தோம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம், இரண்டாவதாக பார்த்தோம் இருமனம் இணைவதால் ஏற்படும் பந்தம், மூன்றாவதாக இறுதி வரை பிரியாதிருக்க வேண்டிய பந்தம். இறுதி வரை பிரியாதிருக்க வேண்டிய பந்தம். மத்தேயு 19:6 ஒரு விசை வாசிக்கிறேன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். யார் இணைத்ததுங்க? தேவன் இணைத்ததை. நீங்க தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி திருமணத்தில் நடத்தினீங்க, ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு சிறிய சிறிய கருத்து வேறுபாடு நிமித்தமாய் உங்களுடைய மகளோ அல்லது உங்களுடைய மகனோ எனக்கு இந்த வாழ்வு கசந்து போயிட்டு சொல்லி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆனால் மூன்றாவது காரியமாக நாம் தியானிக்கக்கூடிய அந்த தியானத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்க தலைப்பு தெரியுமா? இறுதி வரை இணைக்கப்பட்ட நீங்கள் பிரியாதிருக்க வேண்டும். அதுதான் மத்தேயு 19:6 சொல்லுகிறார், தேவன் இணைத்திருக்கிறார், ஆகவே யார் பிரிக்கக்கூடாது? மனுஷன் பிரிக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களை கரம் பிடித்த மனைவி உங்களிடத்தில் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இணைக்கப்பட்ட நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒரே மாம்சம் ஆகிவிட்டீர்கள். விட்டு கொடுத்து சகித்து பொறுத்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை அமர்ந்து பேசி வேத வெளிச்சத்திலே தீர்வை கண்டுபிடித்து நீங்கள் தேவனுடைய சந்நிதியிலே நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெயிப்பீர்கள் என்று சொன்னால் குறைவுகள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவளுக்குள் இருக்கிற நிறைவு என்ன என்பதை பார்த்து அதை கொண்டு உங்களோடு கூட அவர் நடத்துகிற அனுபவத்தை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, இறுதி வரை பிரியாதிருக்க வேண்டிய ஒரு பந்தம். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்க கடவன். கடவுள் நம்மை இணைத்திருக்கிறார், நாம் பிரியக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிந்தை ஒவ்வொரு முறையும் வேணும். எனக்கு தெரிந்த ஒரு இளம் தம்பதியினர், அந்த பெண் பிள்ளை ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தவள், ஆனால் அவள் கரம் பிடித்து சென்ற இடத்திலோ பார்ப்பதற்கு கிறிஸ்துவ குடும்பம் போல இருந்தது, ஆனால் அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது பார்த்தால் வேறொரு தோற்றத்திலே அவர்கள் இருப்பதை பார்த்தார். துடிதுடித்து போனார். அங்கே ஜெபிப்பதற்கு அவளுக்கு வாய்ப்புகள் இல்லை, வேதத்தை திறந்து வாசிப்பதற்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. தான் திருமணமாகி சென்ற வீடுகளிலே அவர்கள் பேசுகின்ற வார்த்தை, வாயின் வார்த்தைகளை இவளால் கேட்டு ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆலயத்தினுடைய முக்கிய பங்கு அந்த குடும்பத்தாருடையது. அதை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? திருமணத்தை செய்து வைத்து விட்டார்கள். நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. அந்த பெண் சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருந்தாள். இழந்து கொண்டிருந்த அந்த பெண்மணி ஒரு கட்டத்திலே எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அதிக நேரம் தன் அறைக்கதவை பூட்டி யாரும் இல்லாத சமயத்தில் ஜெபிப்பதையே வாடிக்கையாக வைத்திருந்தாள். திருமண நாளின் போது இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறேன் இல்லையா, நன்மையிலும் தீமையிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் நான் இவளை என்ன பண்ண மாட்டேன், கைவிட்டு விட மாட்டேன்னு சொல்றேன்.
கிருபாசனத்தின் முன்பதாக நாம் செய்து கொண்டிருக்கிற அந்த பந்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆதாம் ஏற்ற துணையை பெற்றுக்கொள்ள ஒன்றை இழந்தான். எதை இழந்தான் தெரியுமா? தன்னுடைய விலா எலும்பை இழந்தான். இன்றைக்கும் கூட பந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமணத்தை, இந்த அருமையான ஒரு வாழ்வை நீங்கள் இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எதை இதுவரைக்கு இழந்திருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்றதுதான் கரெக்டா சொல்லி விடாப்படியாக நீங்கள் ஒரு கிடுக்குபடியாக போட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, அங்கே சிறிய சிறிய பிரச்சனை கூட என்ன ஆயிரும், பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக எடுமையிடும். அதை வெளியே வந்து சொல்வதற்கு கூட வெக்கக்கேடா இருக்கும். ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? இன்றைக்கு கிறிஸ்துவ திருமணங்கள் தான் அநேகம் நீதிமன்ற வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில திருமணத்தில் இணைய போகிற இரண்டு உள்ளங்களை அமர வைத்து என்ன பண்றாங்க, அவர்களுக்கு அநேக அறிவுரைகளை கவுன்சிலிங்க கொடுக்குறாங்க, அநேக அறிவுரை. ஆனால் அவைகளெல்லாம் கேட்ட பிற்பாடு கூட என்ன பண்றாங்க, அவர்கள் ஆண்டவருடைய பிரதானமான நோக்கத்தை, ஏதே தோட்டத்தில் குடும்பங்கிற அமைப்பை உருவாக்கிய அந்த கடவுளுடைய பிரதான தோற்றத்தை என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அப்படியே விட்டு விடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சொத்து, ஜாதி, அந்தஸ்து, குடும்ப பின்னணி, இவைகளை பார்த்துதான் இரு உள்ளங்களை இணைக்கிறார்களே ஒழிய, இந்த இரு உள்ளங்களும் ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தில் என்ன பண்ணல, இன்றைக்கு திருமணங்கள் நடைபெறுவது கிடையாது. அப்படி ஒருவேளை ஆண்டவர் விரும்புகிற அந்த திருமணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது முதலாவது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த இருமணம் இணைவதால் ஏற்படக்கூடிய பந்தமாக இருக்கணும். மூன்றாவது, இறுதி வரை இணையப்பட்டவர்கள் பிரியாமல் இருக்க வேண்டும். எந்த குடும்பத்திலேயே பிரச்சனை இல்லாமல் இருக்கு? அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாய் விட வேண்டும். நிறைய தம்பதிகளை பார்த்துருக்கிறேன், திருமணமான ஒரு சில மாதங்களில் அவர்களுக்குள் இருக்கிற அன்பு நாள்பட நாள்பட என்ன ஆகுது, அது அப்படியே குறைந்து போய் விடுகிறது. விளைவு என்ன? கசப்பு, ஒருவர் மீது ஒரு ஒரு வசைப்பாடுதல். இறுதியாக எங்க வந்துடுறாங்க, திருச்சபையினுடைய ஆயிரத்துல வந்து, ஐயா என்னுடைய பிள்ளை திருமணமாகி சென்ற இடத்துல அவள் சந்தோஷமாக இல்லை ஐயா, நாங்களும் எவ்வளவோ ஜெர்மனி பார்த்துட்டோம், யார் யாரையோ கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டோம், நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியலையா. அவளுக்காக ஜெர்மனிக்கோங்க. அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படியாக என்ன பண்ணும், மாற்ற வேண்டும். நீங்க ஜெர்மனுங்க. என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இந்த உபவாச கூட்டத்தில் எத்தனை எத்தனை தம்பதியினருடைய அந்த விண்ணப்பமே வந்திருக்கும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் கணவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், என் கணவர் என்னை நேசிக்க வேண்டும். அன்பான தேவ ஜனமே, திருமணம் என்பது ஏதேன் தோட்டத்திலே கடவுளால் முதன் முதலாக நடத்தப்பட்டது. அவர் ஏற்ற துணையை உண்டாக்கினார். இன்றைக்கு நாம் ஏற்ற துணையை உண்டாக்கவில்லை, ஏதோ கண்களின் பார்வையிலே பார்த்து ஏதாகிலும் ஒரு துணை இணைத்து விடுகிறோம். மாறாக நடைபெறுவது என்றால் 80% அழுகை புலம்பல். இந்த மத்தேயு 19 அத்தியாயம் 1-6 வசனங்கள் அடங்கிய பகுதி, இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே பரிசேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்படி மோசே சொல்லியிருக்கிறாரே, எவனாகிலும் இந்த மனைவி எப்படி இருந்தா அவளை தள்ளிவிடலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரே, நீங்க என்ன சொல்றீங்க? இதே விதமான கேள்வி கணைகள் இயேசுவை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இயேசு சொன்னார், மோசே உங்களுடைய கடின இருதயத்தை பார்த்து அப்படி சொல்லியிருப்பார், ஆனால் நான் சொல்லுகிறேன், இணைக்கப்பட்ட இரு உள்ளங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. கணவன் மனைவியாக அமர்ந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த செய்தியை செவி கொடுத்து கேட்கவில்லை என்று சொன்னாலும் சரி, கரம் பிடித்த மனைவியோடு கூட நீங்களுடைய அன்பான வார்த்தைகளை கணவன்மார்களே சொல்லியிருக்கிறீர்களோ, உங்களுடைய கணவனுடைய முகத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற அந்த சூழலை பார்த்து
மனைவிமார்களே நீங்கள் அன்பான வார்த்தைகளை பேசியிருக்கிறீர்களா? இது காலந்த ஒரு வேத அறிவுன்னு நான் சொல்லல. ஒருவர் மீது ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரை ஒரு மனப்பூர்வமாய் நேசியுங்கள். நீங்கள் உங்களுடைய சிநேகிதரிடத்திலே பார்க்கக்கூடிய அன்பை விட உங்கள் மனைவியிடத்திலிருந்து பிறக்கக்கூடிய அன்பு உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆண் மகன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த மனைவி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு 40-45 வருடத்திற்கு பிற்பாடு என்னாச்சு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதோ அதே ரைட்ஸ் எனக்கு இருக்குதுங்கிறாங்க. ஆனால் இக்கால தம்பதியினர் எப்படி இருக்காங்க தெரியுமா? கணவன் மனைவி என்கிற உறவு அது நண்பர்களின் உறவை போல என்று சொல்லி அதை அப்படியே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, திருமணம் என்பது கடவுளால் அது நடத்தப்பட்டது. அது நடத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சந்ததி ஒன்று உருவாக வேண்டும் என்று சொல்லிதான். ஆகவே நீங்கள் திருமணத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தம் செய்வீர்கள் சொன்னால் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நீங்கள் 3 காரியத்தை உங்களுடைய மனதிலே வைத்து திருமணத்தை நோக்கி பயணியுங்கள். 1, நீங்கள் பார்க்கக்கூடிய மகனோ அல்லது மகளோ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? 2, இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்த ஒரு வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? 3, இவ்வுலகத்தின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ஜாதி பணம் அந்தஸ்து இவைகளை தவிர்த்து நான் கரம் பிடிக்கிற மனைவியும் அல்லது கணவனும் இயேசுவை அறிந்து கொண்டவளா, இயேசுவால் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றவளா என்பதை மாத்திரம் என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்கள். அப்படி இணையப்படக்கூடிய திருமணம் ஏதேன் தோட்டத்தில் ஏற்ற துணையாக ஒன்று உருவாக்கினாரே, அதே போல நீங்களும் உருவாக்க முடியும். கத்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையின் ஒப்பந்தம் என்று சொல்லி போடப்பட்டதிருக்கிறதா? திருமணம் என்பது இரு மனமும் இணைகின்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இறைவனால் ஏற்படுத்தப்பட்டு இருமனமும் இணைந்து இறுதி வரை பிரியாதிருப்பதுதான் திருமணத்தினுடைய அடிச்சவடுகள் என்று சொல்லி எங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறேன். மற்ற திருமணத்தை விட கிறிஸ்துவ திருமணம் என்று சொல்லும்போது அது மிகவும் தெளிவாக, அது கருத்து சுதந்திரத்தோடு கூட அவரவர்களிடத்தில் இந்த கடைசி நிமிட பொழுதிலும் கேள்விகளை கேட்டு அதற்கு பதிலை பெற்று இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. திருமணம் எல்லாம் சிறப்பாக தான் நடந்து முடிந்தது. ஆனால் திருமணம் செய்த பிற்பாடு எப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏதோ இவனுக்கு ஒரு திருமணத்தை செய்துவிட்டால் போதும், என் கடமை முடிந்தது என்று சொல்லிதான் இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு திருமணத்தை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வயதாகி கொண்டே போகிறது, இவனுக்கு திருமணத்தை செய்துவிட வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு கர்த்தாவே அப்பேற்பட்ட நிகழ்வுக்குள்ளாக இறங்குகிறார்கள். ஆனால் திருமணம் என்பது ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு என்று ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏவாளை உண்டாக்கினீர். திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான மகன்மார்களுக்காக மகள்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலக பிரகாரமான அந்த தகுதிகளை எல்லாம் பார்த்து இந்த இரு குடும்பமும் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய வெளிப்படையான பார்வையோடு கூட திருமணத்தை யாரும் செய்யாதபடிக்கு இணையப் போகிற இரு உள்ளமும் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகி ஆவிக்குரிய கனிகளை பிரதிபலிக்கக்கூடிய தம்பதிகளா நிற்பார் சொன்னால் அதன் வழியாக உம்மை சேவிக்கிற சந்ததி எழும்பும். சுவாமி, உம்முடைய நாமம் அங்கே மகிமைப்படும். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சுவாமி, கடந்த போன ஒரு வாரத்திலே உலகத்திலே கொரோனா தொற்று ஒரு பக்கம் தீவிரமாய் பரவி கொண்டிருந்தாலும் லெபனான் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பின் நிகழ்வு,
எங்களுடைய அண்டை மாநிலத்திலே கேரள மாநிலத்திலே மிகப்பெரிய ஒரு மலையினுடைய தாக்கம் அந்த மலையின் நிமித்தமாக ஏற்பட்ட பெரு வெள்ளத்திலே அநேக மிருக ஜீவன்கள் அடிக்க சென்று கொண்டிருப்பதை நாங்கள் டிவி நியூஸில் பார்த்தோம் ஐயா. நேற்றைய தினத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே வந்து இறங்கக்கூடிய அந்த விமானமானது தரையிறங்குவதற்கு முன்பதாக விபத்து ஏற்பட்டு அங்கேயும் அநேகர் மரித்து போன ஒரு செய்தியை கேட்கிறோம். கொரோனா தொற்றினுடைய தாக்கம் தான் இப்படி என்று சொன்னால், இன்னும் தீவிரவாதிகளுடைய தாக்கம் ஒருபுறம், ஒருபுறம் கர்த்தாவே காடுகள் ஆண்டவரை எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறமோ கடுமையான மலைக்கு ஆண்டவரே அந்த மாநிலமே மிகப்பெரிய ஒரு சேதத்தை கண்டு கொண்டிருக்கிறது. சுவாமி, நாங்கள் என்ன செய்வோம்? எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எதுவும் ஒரு அமைதி குறைவுகளாக, ஒரு சமாதான குறைவுகளாக இல்லையே அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்னீரே சுவாமி, ஆனால் இந்த பூமியை நான் தான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி என்றைக்கு மனிதன் தன்னுடைய சிந்தையை தன்னுடைய எண்ணோட்டத்தை இந்த பூமியின் மீதாக வைத்தானோ, அன்றிலிருந்து கர்த்தாவே இங்கே எல்லாம் சீர்கெட்டு போனதாய் மாறி போனது. தேசத்திற்கு தேசத்திலே பகைமை, குரோதங்கள், பகைமைகள், விரோதங்கள், கலியாட்டுகள், வெறிகள் இன்னைக்கு தலை தோங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஐயா. இந்த கொரோனா தொற்றுக்கு பலியாய் கொண்டிருக்கிறோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது சுவாமி. கல்வி நிலையங்கள் எப்போ திறப்பது என்று சொல்லி தெரியாதபடிக்கு ஒரு குழப்பமான நிலை இன்னும் நகர்ந்து கொண்டே இருக்கிறதப்பா. கர்த்தாவே, இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த தொற்று இன்றைக்கு எங்களுடைய வாழ்வை முற்றிலுமாய் முடக்கி போட்டு விட்டது. காலையில் எழுந்தவுடனே இந்த வேலையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு கூட எதையும் செய்ய முடியாதவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கென்று ஒரு வேலை, எங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருந்தும் அதை நிறைவேற்ற முடியாதவர்களாய் வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறோம். யாருக்கு தொற்று இருக்கிறது தெரியாதபடிக்கு பயந்து வீட்டிற்குள் முடங்கி இருக்கிறோம். கர்த்தாவே, ஒரு விசையாய் நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா. உம்முடைய ஆலயத்திற்குள் மக்கள் வந்து ஆராதித்து பல மாதங்கள் ஆயிற்று சுவாமி. இந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக. வயோதீபத்தை அடைந்திருக்கிற அருமையான தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, என்னால் ஏதும் செய்ய முடியவில்லையே, என் வேலையை கூட நான் பார்த்து கொள்ள முடியவில்லையே, நான் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பாரமாக இருக்கிறேனே என்று சொல்லி மனதிலே நொந்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த காலை வெள்ள ஜெபிக்கிறேன். வயோதீபத்தை அடைந்த நிமித்தமாய் படுத்த படுக்கையோடு கூட இருக்கிறவர்களை அன்போடு நேசத்தோடு கூட பராமரித்துக் கொண்டிருக்கிற மகன் மகள்மார்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தன் தாத்தா மீது, தன் பாட்டியின் மீது அன்பு வைத்து அவர்களால் எந்த விதமான ஒரு வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலையிலும் அவர்கள் மீது இருக்கிற அளவற்ற அன்பின் நிமித்தமாய், உம்மை அறிந்தது நிமித்தமாய், அருகிலிருந்து கவனித்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அதே சமயத்திலே வயோதிபத்தை நெருங்கிய பிற்பாடு முரண்பாடான வார்த்தைகள் ஆண்டவரே அந்த வயோதிபர்கள் நிமித்தமாய் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்களை தனிமைப்படுத்துகிற நிகழ்வுகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். முதியவர்களை கனப்பணுகள் சொல்லி திருமறை சொல்லுகிறதப்பா. எங்களை பெற்றெடுத்தவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய காலத்திற்குள் இருக்கிறோம். ஒரு அன்பான ஆறுதலான வார்த்தை ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர் ஐயா. அந்த அன்பின் ஆவி எங்களுக்கு நீர் ஊற்றுவீராக. நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு அவர்கள் செய்த தியாகம் என்ன, அதை சற்று நாங்கள் நினைத்து பார்க்கட்டும் சுவாமி. இந்த வேளையிலும் அருமையான வாலிப தம்பி தங்கையர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
படித்து முடித்து வேலை இல்லையே என்று சொல்லி, நான் குடும்பத்திற்கு ஒரு பாரமாக இருக்கிறேனே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைமாரையும் அதை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறித்த காலத்திலே ஒரு ஏற்ற ஒரு வேலையை நீர்தாமே அவர்களுக்கு தந்திரல வேண்டி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா தொற்றின் காலத்திலும் வாலிப பிள்ளைகள் தடம் மாறி சென்று விடாதபடிக்கு நீர்தாமே அவர்களுக்கு போதுமான ஆலோசனைகளை உம்முடைய வேதத்தை திறந்து வாசிப்பதன் வாயிலாக பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக பிரயோஜனமாய் தன் நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். நீண்ட நெடிய ஒரு விடுமுறை காலங்கள், இந்த விடுமுறை காலத்திலும் ஆங்காங்கே ஆன்லைன் கிளாஸ்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அதிலே திருப்தி அடையாதபடிக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை இந்த பருவநிலை மாற்றத்தின் நிமித்தமாய் அநேகருக்கு காய்ச்சல் வருகிறதப்பா, இந்த காய்ச்சல் வந்தவுடனே அந்த குடும்பமையே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்திற்குள்ளும் கலக்கத்திற்குள்ளும் சென்று விடுகிறது. குழந்தைகளை நீர் கண்காணித்தருளும் பாதுகாத்தருளும். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்டுகொள்ள இருக்கிறவர்களுக்காக, புதியதொரு வேலைக்கு நேராக அமரக்கூடியவர்களுக்காக, அல்லது வேலையை தேடி பயணித்து ஆண்டவரே நேர்முக தேர்வுக்கு நேராக கடந்து செல்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யார் யார் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ, சோர்வோடு கூட இருக்கிறார்களோ, பிரச்சனைகளோடு கூட இருக்கிறார்களோ, குழப்பத்தோடு கூட இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த காலை வெள்ளின் தொட்டு அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதல் படுத்த வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வீட்டிற்குள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான சண்டைகள், தகப்பன் பிள்ளைகளுக்கிடையே இருக்கிறதான சண்டைகள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிறதான சண்டைகள், உடன் பிறந்தவர்களுக்குள்ளா இருக்கிறதான சண்டைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைப்பீராக. இந்த கொரோனா தொற்றின் காலத்திலே எங்களை நாங்கள் உயித்து ஆராய்ந்து பார்த்து எங்களுக்குள் இருக்கிறதான மேட்டிமை, பெருமை, நான் என்கிற அந்த கர்வம் எல்லாவற்றையும் விட்டொழியை நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. குடும்பத்திற்குள் ஒரு மெய் சமாதானத்தை தார். இன்றைய நாளில் நாங்கள் தியானித்தது போல திருமணம் அது ஒரு உடன்படிக்கையின் ஒப்பந்தம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை மீறாதவர்களாக இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய அந்த வேத வசனத்தின் பால் நடந்து உலகத்திரும்பதாக கணவன் மனைவியாக கிறிஸ்துவை அறிந்த தம்பதிகள் வாழ்ந்து ஜீவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இணையதளத்தின் வாயிலாக உடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறுவதற்காக யாராகிலும் ஜெபிப்பார்களா என்று சொல்லி ஏக்கத்தின் பெருமூச்சோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்று நிமித்தமாய் ஆண்டவரே இறுதி நேரம் நெருங்குகிறது என்பதை அறிந்தும் பயத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாரும். ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற நிச்சயத்தோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் பணி நிமித்தமாய் குடும்பத்தை விட்டு பெற்றோரை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு வேண்டுமென்கிற பாதுகாவலை தொடர்ந்து தார். இந்த வாரம் முழுமைக்கும் உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளிலும் பிரயாசங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து வழிநடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் விசேஷமாய் இந்த வார்த்தையை கேட்டு தெளிவடைந்திருக்கிற அன்பு திருச்சி மக்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணையதளத்திலே எங்களுடைய செய்தியை கேளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடியுங்கள். ஆமேன்.